ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு இன்னைக்கு நம்ம பரண்டை சட்னி எப்படி செய்யிருந்தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து பரண்டை வீட்லேயே தான் இருக்கேன் ஒரு சின்ன தொட்டியில் தான் இருக்கேன் அது பிளாஸ்டிக் தான் இது ரொம்ப ஈஸி வளர்த்துறது நம்ம பரண்டை பார்த்தீங்கன்னா நிறைய தோட்டங்கள்ல இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே விற்கிறாங்க கட்டே பார்த்தீங்கன்னா பத்து தான் ஸோ அதை வாங்கிட்டு வந்து அதில் நல்லா கெட்டியாக இருக்கிறத மட்டும் நான் அஞ்சரைண்ண ஊனி வச்சுருந்தேன் அதுலேருந்து தான் இது ஃபுல்லாக தலைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இது தலைஞ்சி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே கொழுந்து பரண்டை இது நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் இருப்பாங்க இல்லையா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வாரத்தில் ரெண்டு மூணு தடவை இந்த சட்னி செஞ்சு கொடுக்கலாங்க ஏன்னா பயங்கரமாக இது பசி எடுக்கும் இது சாப்பிட்டோன்னா பரண்டை சாப்பிட்டோன்னா ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சட்னிக்கு தேவையான பரண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க பாருங்கள் கொழுந்து பாட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம பரண்டை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் எப்போவுமே பரண்டை யூஸ் பண்ணுறக்கு முன்னாடி மறக்காமல் தேங்காய் கையில் தடவிக்கோங்க இல்லைன்னா பரண்டை அரிக்கும் பிக்கும் ஸோ மறக்காமல் தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நாலு சைடும் நமக்கு நார் இருக்கும் அதைய கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து ரெண்டாம் மூணாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வணக்கி அரைக்க போகிறோம் இல்லையா அதனால் சும்மா ரெண்டாம் மூணாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான பொருள் பார்ப்போம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆறு பல் பூண்டு சின்ன சைஸ் புளி ரெண்டு வர நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால வர மொளகா கம்மியாக தான் சேர்க்குறேங்க கொஞ்சம் கொத்துமல்லி ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பெரிய தக்காளி அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பரண்டை மட்டும்தாங்க நமக்கு தேவையான பொருள் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் ஹீட் ஆனதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அப்புறம் கருகாப்பல் பூண்டு புளி வர கொத்தமல்லி கொத்துமல்லி பரண்டை எல்லாத்தையுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை தவிர மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ தக்காளி தவிர மற்ற எல்லாத்தையுமே பேனில் ஆட் பண்ணி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வணக்கி எடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு டென் மினிட்ஸ் வணக்கிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வணங்கியாச்சு இப்போ நான் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைக்க போகிறேன் இப்போ நமக்கு சட்னிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு நம்ம சட்னி அரைஞ்சிருச்சு நெக்ஸ்ட் இந்த சட்னிக்கு தேவையான தாலிப்பு பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க அதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் உளுந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுப்போம் நெக்ஸ்ட்டு ரெண்டு வரமுளகா போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுப்போம் இதை நல்லா பொரிய விட்டதும் நம்ம சட்னி மேலே இதை ஊற்றிடலாங்க அவ்வளோதான் நம்ம தாளிப்பு முடிஞ்சிச்சு நம்ம சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஈஸி தாங்க நீங்கள் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது நீங்களே உங்கள் வீட்டில் ஈஸியாக பரண்ட செடி வளர்த்தி அதில் இருந்து கண்டிப்பாக சட்னி செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நான் இன்றைக்கி வந்து பரண்ட சட்னிக்கு இட்லியோட தான் சாப்பிட போகிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக இட்லி தோசை அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இந்த சட்னியை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்